ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்தப்ரியா ஹோம் லாக்ஸ். இன்றைக்கி வந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் இருந்தது ஸ்கூலில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ் இருந்தது. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நல்லா எந்திரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. சரி, என்னையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பாவும் வந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தா. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் டே காம்படிஷனுக்கு அந்த மாதிரிலாம் போகல. ஜஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவை அழைக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ட் ஆஃப் த செஷன் போனேன். இந்த தடவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லாவே மிங்கிள் ஆகி பார்த்தேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து நிறைய வின் பண்ண, இது வரைக்கும் எல்லாத்துலேயும் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ண பசங்களுக்கு எல்லாமே வந்து நல்லா வந்து ஹானர் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி இது வரைக்கும் ஸ்கூலில் யார் யார் அச்சீவ் பண்ணாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பெரிய பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் வந்து வந்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 10th 12th பசங்கள்லாம் இன்வைட் பண்ணல. இந்த தடவை 10th and 12th பசங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஏன்னா ஒன் டே ஃபன் தானே. ஸோ அதுங்களும் பசங்க தானே, அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோலாட்டம், அதுக்கப்புறம் வந்து சிலம்பாட்டம், அப்புறம் வந்து கராத்தே எல்லாமே வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம பாப்பா எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ட்ரில்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. அதுக்கு நல்லா ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, பிளாக் கலர் பேண்ட்டு, அந்த வந்து ஒரு கொடை பேண்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் பாப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஸ்பீச்சில் மட்டும்தான் இருந்தா, பட் இந்த வருஷம் வந்து ட்ரில்லில் கலந்துருந்தா. ஸோ அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வேண்டாம்னு தான் சொன்னேன். அப்புறம் அவள் வந்துட்டு கொஞ்சம் கேட்டதுனால சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ ஷர்ட் ரொம்பவே வந்து டைட்டாக இருந்தது. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் வந்ததுனால மிஸ் ஆலையும் ஒன்றும் பண்ண முடியல. பட் ஓரளவுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த டீ ஷர்ட்டை வந்து நான் போட்டு விட்டுட்டேன். பேண்ட்டுமே பத்தல, பட் அவங்க அண்ணனோட பேண்ட் வந்து போட்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கராத்தையை பற்றி கண்டிப்பாக வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நல்லா அடுக்கி வச்சுட்டாங்க. நல்லா வந்து சூப்பராக வந்து பிரேக் பண்ணுறா பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா அப்ளஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு கூஸ் பம் மோமெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்மளோட பொம்பளை பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே ரியலாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவன் இன்னொரு பையனுமே வந்து பண்ணியிருந்தான். பட் அது அந்தளவுக்கு வந்து நமக்கு, ஏன்னா பசங்க எல்லாமே பண்ணுறது தானே, பட் பொம்பளை பசங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணால் கூட அது வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து நாங்களும் சும்மா இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சாங்குக்கு அப்படி போடு, அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கான உள்ள அந்த மெர்சல் சாங்கு அந்த சாங்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஆடிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹைலைட் என்னென்னா அந்த மாஸ்டரோட செப்பை வந்து சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ மிக்ஸ்டட் ஆஃப் விஜய் சாங்ஸில் தான் வந்து நல்லா வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டான்ஸ்க்கும் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ரொம்பவே நல்லாயிருந்து. நிறைய காம்படிஷனும் கண்டக்ட் பண்ணாங்க. ஃபைனலில் என்ன பசங்க முடிச்சிட்டோன்னு சும்மா இருப்பாங்களா, வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு பக்கத்தில் ஒரு பர்கர் ஷாப் இருந்தது, அங்கே போய் பீஸா பர்கர் மோமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 3 friends and friends of friends அந்த மாதிரி போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்படி தான் ஸ்போர்ட்ஸ் டே போச்சு. இணைந்திருங்கள்.